ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்லாப் இருக்கீங்க, சேஃபாக இருப்ப நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டெலஃபோன் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெலஃபோன் வந்து ஒரு ஷோ பீஸில் இது வந்து ஒர்க்குமே ஆகும். அது எப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான வேலை உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும். ஸோ தேங்க் பண்ணுறதுங்கிறத தாண்டி அவங்க வந்து ஜஸ்ட் நம்ம ரிமெம்பராது பண்ணணும். ஸோ யார் அப்படின்னா, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன். அவர் கிரியேட் பண்ணதுங்கிறது வந்து டெலஃபோன். அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அண்டு அவர் போட்ட அன்றைக்கி வெதை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மரம், இல்லை ஆலமரமாக பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. நான் ஏன் ஆலமரம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போது மொபைல் வந்து இது தான் ஃபீச்சர், இது தான் இதோட எண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை. இதை தாண்டி இன்னுமே அட்வான்ஸ்டாக போய்கிட்டே இருக்கும். அதோடய ஃபீச்சர்ஸ், அதோடய டிமாண்ட், ஹைப், இதெல்லாமே இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் ஆலமரம்னு சொன்னேன். ஆனால் வெதை அவர் போட்டது, அண்ட் அவரை நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணும். அண்டு அதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஓரளவுக்கு பெருசாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு கார்ட்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி 3 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு மார்க்கும், ரைட் சைட் 7 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு பாக்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். பீஸை வச்சு நம்ம டெலிஃபோனோட பேஸ் பண்ண போகிறோம். கிராஸ் இருக்கிற பீஸை சைடில் வச்சு ஃப்ளக்ஸ் கோக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர் பண்ணிக்கிறேன். சின்ன ஒரு கார்ட்போர்டில் நான் ஒரு பீஸ் வந்து வரைஞ்சி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம டெலிஃபோனோட அந்த டாப்பில் நம்ம வந்து வைக்க போகிறோம். ரெண்டு பீஸாக கார்ட்போர்ட் லேயர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். சின்ன ஒரு கார்ட்போர்டில் டேப் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு பீஸில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதிக்கிறேன். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எழுதியாச்சு. அண்ட் இன்னொரு பீஸில் வெறும் சர்க்கிள் மட்டும், சின்ன சின்ன சர்க்கிள் மட்டும் அந்த நம்பருக்கு கீழே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக சர்க்கிள் வரைஞ்சாச்சு, இதை கட் பண்ணிக்கிறேன். அண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பீஸை நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கை பேக் சைடில் நம்ம வந்து வச்சு ஃப்ளக்ஸ் குக் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். அண்ட் இந்த பீஸை அதில் வந்து வச்சு நான் ஃபிட் பண்ணிடுறேன். கார்ட்போர்டில் நான் இப்போ டெலிஃபோனோட ஹேண்ட்செட் வந்து வரைய போகிறேன். ஹேண்ட்செட் வந்து வரைஞ்சிட்டேன். அண்ட் இது ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இயர்ஃபோன்ஸ் வந்து நான் இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இயர்பட்டு டாப்லேயும் மைக்கு கீழே வந்து வைக்க போகிறேன். நானோ டேப் யூஸ் பண்ணி இதில் வந்து ஃபிட் பண்ணிடுறேன். அண்ட் இதுதான் நான் அந்த சொன்ன ஃபன்னியான விஷயம். ஸோ இதில் தான் நம்ம வந்து பேச போகிறோம். பர்ஃபெக்டாக நம்ம வந்து உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஒயர்ஸை நம்ம வெளியே வந்து கொண்டு வந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சேஃப்டி பின் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுடுறேன். சின்ன சின்ன ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்லேயும் கீழேயும் வந்து போட்டாச்சு. அண்ட் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வழியாக கொண்டு வந்து பேக் சைடு வழியாக நான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சைடு வச்சு நம்ம ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணேன். அண்ட் அவ்வளோதான். அண்ட் இது இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் அண்ட் கோல்டு கலர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர். ஸோ இது ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் வந்து கோல்டு கலர் கொடுக்க போகிறேன். Thank you.
ரெடி ஆயிருச்சு. டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த மைக்குமே வந்து கனெக்ட் பண்ணாமல் மொபைலில் இருக்கிற மைக்கில் நான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து நம்மளோட டெலிஃபோனில் இருக்கிற அந்த இயர்ஃபோனோட நம்ம அந்த பின்ன வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பேசி காட்டுறேன். எந்தளவுக்கு அதில் மைக் கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இந்த பின்ன நான் இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த டெலிஃபோனோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். கிளாரிட்டி ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் இது வந்து இந்த இயர்ஃபோன் வந்து 100 ருபீஸ் இயர்ஃபோன். ஸோ 100 ருபீஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் கிளாரிட்டி வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அண்ட் எனக்கு இப்போது இது ரெக்கார்ட் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தேன், ஃபஸ்ட்டு முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக நான் வந்து வச்சுருக்கேன்னா இந்த மைக்கு அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த சவுண்ட் கிளாரிட்டி கேட்கல, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பேசிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன், அந்த ஃபோனுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வாய்ஸ் வந்து நமக்கு வெளியில் ஓரளவுக்கு கேட்கும் பார்த்தீங்களா. கேட்கல நமக்கே வந்து தெரியும் ஃபோனில் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க போல் இவங்ககிட்ட அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் எனக்கு வந்து நான் இப்போ பேசிகிட்டு கேட்கல இருந்தது. ஜஸ்ட் ஃபோனில் பேசுகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அந்த கிளாரிட்டி வந்து அவுட்புட் வந்து பார்க்கல. உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்துருப்பீங்க, இப்போ ஆடியோ கிளாரிட்டி செக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சேனலோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறேன். மேக்கிங் பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக நான் மேக் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறவங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான். அண்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி வச்சு பேசுனா கை வலிக்கிறதுங்கிறத தாண்டி பிரெயின் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ரேடியேஷன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறனால டாக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட்டில் மொபைல் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரேடியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பேர்ட் எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை, அந்தளவுக்கு வந்து இருக்குது. இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும். நான் சொல்கிறது சில பேர்த்துக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும், டிஃப்ரெண்ட்டாக பேசலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் பண்ணுது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் பேசுகிறதுக்கு தான் இட்ஸ் ஓகே ஃபைன். அண்டு ஓகே நான் வேற எங்கேயோ போயிருவேன் அதுக்கப்புறம். அண்ட் இந்த டெலிஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தன் பாய் ஃப்ரெண்ட் கேட்டு தம்லாம் பாய்.